இந்த கொரோனா பொறுத்த வரைக்கும் யூஎஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியான தொற்றுதல் அங்க அதிகமா இருக்கு யூஎஸ் ஆலயே தாங்க முடியலையே நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவங்களுக்கு இந்த லுக் ஸ்பிரெட் ஆயிருக்கு நமக்கும் இந்த லுக் ஸ்பிரெட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு இந்த பயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஸ்ப்ரெட் எப்படி ஆகும் நினைக்கிறீங்க அதாவது இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்றது என்ன எதை வச்சு நீங்க அதை வளர்ந்த நாடுகள்னு சொல்றீங்க நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நிறையா கேட்ஜஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குன்றதுனால அது வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லணுன்னா வசதியான நாடுகள்னு வேணால் சொல்லலாம் வசதியான நாடுகள் எல்லாமே ரெண்டு உதாரண நானே சொல்லுவேன் கிளாஸ் எடுக்கும்போது ஒன்று நாட்டுக்கோழி இன்னொன்று பிராய்லர் கோழி மாதிரி தான் நாட்டுக்கோழி நல்லா நிறைய தடுப்பு சக்தி அது இதெல்லாம் இருக்கும் லேஸில் சாகாது பட் பிராய்லர் கோழி ஒரு நோய் வந்துச்சுன்னா திடீர்னு எல்லாம் ஆயிரக்கணக்கான கோழி ஒரே நல்ல செத்து போயிடும் இதே மாதிரி தான் வசதி அப்படின்றது எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை வச்சு நம்ம சொல்கிறோம் இங்கே நாம் வந்து வசதி குறைவாக இருக்கிறதுனால நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு அதை இனாக்குலேட் பண்ணிக்கிறோம் நாம் இனாக்குலேட் பண்ணப்போனால் நம்மளுடைய தடுப்பு சக்தி அல்லது சமாளிக்கும் திறன் வந்து அதிகமாக போயிடுது அங்கே வந்து அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஓரளவுக்கு இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன் உலக லெவலில் நான் சில போஸ்டில் வச்சுருந்ததுனால இத்தாலியில் வந்து நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அது அருமையான ஹெல்த் சிஸ்டம் பட் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அமெரிக்கா வந்து இதை அருமையாக மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தோணுது அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் அமெரிக்காவினுடைய வசதி வாய்ப்புகளுக்கு அமெரிக்கா நல்லாவே இதை சமாளிக்குது அமெரிக்காவுடைய டெத் ரேட்டு இன்னமும் டூ பர்சன்ட்டுக்கு மேலே போகலை ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ தான் இருக்குது டெத் ரேட் அமெரிக்காவுடைய மேனேஜ்மெண்ட் இஸ் மச் மச் அப்ரிஷியபிள் அடுத்தது திணற நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெய்ன் யூகே நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அங்கே வரும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகுது இந்த நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் இருக்கிற இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்குது நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பட் கிரைசிஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பழக்கங்கள் கிடையாது நம்பூர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஊடகங்களில் பார்க்குறோம் சீப் மினிஸ்டர்லருந்து கீழே இருக்கிற லோயர் லாஸ்ட் கிரேட் சர்வன்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆக்டிவாக போய் இன்வால்வ் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தான் நீங்கள் வந்து சைனாவிலையும் பார்த்தீங்க எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதனால் இந்த மாதிரி வந்து மக்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இதனுடைய தொற்று சமாளிக்கும் திறனும் நமக்கு இருக்குது பட் இந்த ரிசல்ட் வந்து நான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது இருபது நாள் கழித்து இது வந்துருச்சுன்னா நிச்சயமாக வேர்ல்டுக்கு இந்தியா மாடல் வந்து பெருசாக தெரியும்

கொஞ்சம் எனக்கு காது கேட்காது சொல்லுங்க போட்டுதான் கை கழுவ முடியுமா வேற அரைப்புழணுன்றது ரொம்ப முக்கியம் அடுத்தது நீங்க வந்து சோப்புல என்னங்க இருக்குது நீங்க புரிஞ்சுக்கீங்க சோப்புல வந்து எண்ணெய் இருக்குது இன்னொன்று ஒரு அமில சக்தி உள்ள பொருள் சேர்ந்துருக்குது இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நுரைய உண்டு பண்ணுது நீங்கள் நம்ம ஊரில் நகையெல்லாம் கூட பார்க்கலாம் நுரைய ஒன்று பண்ணுறதுக்கு சில காய்களை போட்டு செய்வாங்க அரப்பு என்ன பண்ணும் நுரைய உண்டு பண்ணும் சீக்காய் என்ன பண்ணும் நுரைய உண்டு பண்ணும் நம்ம ஊர் பக்கம் அந்த காலத்தில் அரப்புக்கு என்ன இலைதான் அது அரப்புன்றது ஸோ நீங்கள் என்ன வேணாலும் நல்லா ஒரு உதாரணத்துக்கு இந்த சோப்பு கெமிக்கல்ஸ்ன்றது என்ன அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் கெமிக்கல் நானே அதே தான் சொல்லுவேன் நிறைய பேர் இந்த இயற்கை இயற்கையுபோது இயற்கையினா உலகத்தில் இருக்கிற அந்த பொருள்களை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஸோ இன்ஸ்டன்டேனியஸாக நமக்கு அந்த நுரையை உண்டு பண்ணக்கூடியது சோப்பு அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ இது வந்து இருபது செங்கட்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா அரப்பு போட்டு சுடு சுடுதண்ண நல்லா கையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழுவுங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு அவ்வளோதான்

அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிம்டம்ஸ் வெளியே தெரியும் சோ so, இந்த கிருமி நம்ம உடம்புக்கு உள்ள வர நாள்ல இருந்து நம்ம முதல் சிம்டம் முதல் நோய் அறிகுறி சில பேருக்கு அது ஜுரமா இருக்கலாம் சில பேருக்கு இருமலா இருக்கலாம் சில பேர் சரியா இருக்கலாம் so, ஒருவர so, இந்த டைம் வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் கிருமிக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள தங்க வேண்டிய நேரம் இது ஒரு ஒரு வியாதிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சோ இந்த கொரோனா வைரஸ் வியாதி பொறுத்த வரைக்கும் பொதுவா இது வந்து ரெண்டு நாள்ல இருந்து பதினாலு நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க உடம்புல இருந்து வர நாள்ல இருந்து இரண்டாவது நாள்ல இருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்ப நாள் அந்த அறிகுறி வரலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஜுரம் வருதுன்னா அதுக்கு முந்தின பதினாலு நாள் கேப்ல வந்து உங்களுக்காக காண்டாக்ட் இருந்துச்சு இல்லை வெளியூர் போயிருக்கீங்க இல்லை பாசிட்டிவ் பேஷன்ட் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த பதினாலாவது நாளை தாண்டி எனக்கு கொரோனா வரவே வராதா அப்படின்னா அது அர்த்தம் அப்படி கிடையாது ஸோ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறுல வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது பேருக்கு வந்து இந்த பதினாலு நாளுக்குள்ள அந்த வியாதி வந்துருது வியாதி ஆறுக்கான அறிகுறி வந்துருது அந்த மிச்சம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் இது வந்து டாக்குமெண்ட் ஆயிருக்கு பட்டு ஒரு பொதுவா நம்ம ஒரு அறிவுரை சொல்ற பட்சத்துல வந்து பதினாலு நாள் தான் நம்ம லிமிட் சோ அந்த வைரஸ் தேதி வந்து இரண்டு நாள் வந்து பதினாலு நாள் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சார் பொதுவாக வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் பிறக்கிறாங்க இவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்ற ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் எப்பயுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டுக்கு அப்புறம் இந்த டெத் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கா கம்பேரிவ்லி எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார் அதாவது இந்த டெத் ரேட்டுன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா கொரோனா இஸ் நாட் த்ரெட்டனிங் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா டெத்து ரேட்டுன்றது ஓவர் எ பீரியட் ஆஃப் இயர் இன்னும் அடுத்த வருஷம் எவ்வளோ பேர் சாப்பிடறாங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது போன வருஷம் போன மாதம் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க அடுத்த மாதம் எவ்வளோ பேர் போகிறாங்கன்ட்டு பட் ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டில் இப்போ உதாரணத்துக்கு அண்ணா நகர் இல்லாட்டி நியூயார்க் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்ற ரேஸில் பார்க்கும்போது டெத் ரேட் இஸ் ஃபினாமினலி ஹை அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்குது இப்போ எங்கள் ஆஸ்பத்திரிக்கு மூவாயிரம் பேர் வராங்க மாதத்துக்கு அதில் டெத்து வந்து ஒரு மூணு பேர் தான் இல்லை ஆறு பேர் தான் அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை அந்த ஆறு பேரும் வந்து இன்டென்சி கேரில் இருந்து தான் சாகுறாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ இப்படி தான் டெத் ரேட் நம்ம ஃபைன்சர் பண்ணுறோம் இந்த டெத் ரேட் இப்போ நீங்கள் அதைத்தான் வந்து இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட்லாம் சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்டில் இவ்வளோ பேர் சாவுலியா இல்லை இன்ஃப்ளூயன்ஸாவில் இவ்வளோ பேர் சாக இல்லையா ஸ்பைன்ஃப்ளூ எதுக்காக இதுக்காக கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சில பேர் பேசுறதுக்கு காரணம் தான் அதாவது டெத்து ரேட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நாள் வெறுத்து பண்ணி தான் பார்க்கணும் மொத்த டெத்து ரேட் இது அதிகமானது ஆனால் குறிப்பிட்ட பாயிண்ட் பிரிவலன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நாளில் இவ்வளோ டெத்து தேவையா அதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது பயப்படக்கூடிய தான் இருக்குது